ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தாகம் சேனலில் முடக்கத்தான் கீரையில் தோசை தான் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது இதோடைய கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், அதோடைய ஒரு சின்ன பீஸை இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா எண்ணெயில் லைட்டாக செவந்தாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் முடக்கத்தான் கீரையை. வந்துட்டு நம்ம இந்த சூட்லேயே இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருந்தோம். ஆஃப் பண்ணி விட்டு இந்த சூட்லேயே நம்ம இந்த முடக்கத்தான் இலையை வந்துட்டு நம்ம இந்த சூட்லேயே அப்படியே லைட்டாக வதங்கட்டும். இப்போ ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் அப்படியே வதக்கி விட்டுருங்க. சூட்லேயே வதங்கினா போதும். இதோடைய தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த சூட்லேயே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு போகணும். இந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் இதை விட்டுருங்க. விட்டுட்டு இது ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போது இந்த சூட்லேயே நல்லா இது அடங்கிடுச்சு. இப்போ இது நம்ம நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது அரைச்ச பேஸ்ட் வந்துட்டு இப்படி இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி நான் ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். இதுல வந்துட்டு நம்ம நார்மலா இட்லி தோசைக்காக நம்ம அரைச்சி வைப்போம் இல்லைங்களா மாவு, அதை வந்துட்டு நம்ம அதுல சேர்த்துக்க போறோம். அந்த பேஸ்ட்ல அந்த அரைச்சி வச்சிருக்க இதுல ஆட் பண்ணிக்க போறோம். இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடணும். அந்த கிரீன் கலர் வந்துட்டு மாறாத அளவுக்கு நம்ம இதுல இட்லி மாவு சேர்த்து நம்ம கலந்து வச்சுக்கணும். இப்போது மறுபடியும் தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க அந்த தோசை மாவை நம்ம இதில் ஊற்றிக்க போகிறோம். பாருங்க, சுட்டாச்சு தோசை, ரொம்ப எம்மியாக நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.